உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெஸ்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட்ல ஒருத்தர் அப்பப்போ வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு, அதாவது கார் பேஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த பிரத்யேகமான வீடியோ. ஆக்சுவலா இது வந்து கார், வேனு, ஜீப் இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த கார் பேஸ்ட்ரி வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊஃபர் இருக்காது இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த மாதிரியான ரெடிமேட் கார் பேஸ்ட்ரி வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊஃபர்ஸ்க்கான மெயினான ஒரு ஃபோகஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 இன்ச், 6 இன்ச், 12 இன்ச் இந்த மாதிரியான ரேஞ்சில வந்து உங்களுக்கு ஊஃபர்ஸ் வந்து கிடைக்குது. சோ இதுல மிக முக்கியமான விஷயங்கள் இல்ல, என்ன மாதிரியான போர்ட்டபிள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 3.5 mm ஆடியோ ஜாக் அண்ட் RCA கேபிள், கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தராங்க, கூடவே USB போடுறதுக்கான ஒரு சில கார் பேஸ்ட் டியூப்லயும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி மல்டிபிளான போர்ட்ஸ் வந்து இதுல கனெக்டிவிட்டி பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் மாதிரியான ஒரு ஹப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து கேஸ்ல இருந்தா ரொம்பவே நல்லது. பட் நிறைய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உடன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் ஒரு சில ப்ராடக்ட்ல உடன் இல்லாமையே இருக்கு. சோ உங்களுக்கு எதுல கன்வீனியன்ட்டா இருக்கும், எதை நீங்க ட்ரஸ்டபிளா பாக்குறீங்க, எதுல ஆடியோ உடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது சூட்டா இருக்கோ அதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். பொதுவா இந்த மாதிரி கார் பேஸ்ட் டியூப்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஆம்பிளிஃபயர் இன்பில்டடா கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் சேர்த்து பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்ல பெஸ்ட் பர்ச்சேஸா இருக்கும். பொதுவாகவே கார் பேஸ்ட் டியூப் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா 1150 watts இந்த மாதிரியான ரேஞ்சில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான வாட்ஸ் ரேஞ்ச் வேணும், என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் கனெக்டிவிட்டி பண்ணிக்க போறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது நல்ல ஒரு பெஸ்ட் பையிங்கான ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதுல போடுறதுக்கான ஒயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜாவே இன்பில்டாவே வந்து கார் பேஸ்ட் டியூப்ஸ்ல தராங்க. ஸோ அதை பத்தி எந்த ஒரு வரியும் தேவையில்லை. இந்த கார் பேஸ்ட் டியூப்ல என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்யூம் வந்து பிளஸ் பண்றது, மைனஸ் பண்றது, அண்ட் பேஸை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றது, டெரபிள் கண்ட்ரோல் பண்றது, கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூன் அப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் இதுல கூடவே ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை ஆக்சஸ் பண்றதுக்கு. இதோட வாரண்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 6 months இந்த மாதிரி கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஏற்கனவே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒன்ஸ் ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. பட் இப்ப நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நான் ரிவ்யூ செக் பண்ணிட்டேன், ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஓகேவா, இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப அந்த டாப் 5 பெஸ்ட் கார் பேஸ்ட் டியூப் பத்தி பார்க்கலாம். 5th பிளேஸ்ல யோகோமா கார் பேஸ்ட் டியூப் பத்தி பார்க்க போறோம். பாசிவ் பேஸ்ட் டியூப் கார் ஆடியோல இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். RMS 200 வாட்ஸ் வரைக்கும் தராங்க, இம்பிடன்ஸ் 4 ஓம்ஸ் வரைக்கும் வரும், சப்வூஃபர் வித் சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸ் டைப்ல கொடுக்குறாங்க, ஹை எனர்ஜி ஸ்ட்ரோனியம் மேக்னட் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 4499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க, 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, பேஸ்ட் ஆன் 35 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல JXL பேஸ்ட் டியூப் பத்தி பார்க்க போறோம். 10 இன்ச் ஹை பவர் ஊஃபர் கொடுத்திருக்காங்க, ரியர் ஏரோ வெண்ட் பேஸ் சிஸ்டமும் இதுல இருக்கு, ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 Hz டு 200 Hz வரைக்கும் தராங்க, மோல்டட் ஸ்டீல் ஊஃபர் கிரில் மாடலா வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 4790 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க, 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, 11 பேஸ்ட் ஆன் வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல PRONOD பேஸ்ட் டியூப் பத்தி பார்க்க போறோம். 10 இன்ச் ஆக்டிவ் பேஸ்ட் டியூப் சப் ஊஃபர் மாடலா வருது, இன்பில்ட் ஆம்பிளிஃபயரா கொடுக்குறாங்க, கேபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ஈஸியா கார் ஃபிட் மாடலா இது வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 4790 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க, 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, பேஸ்ட் ஆன் 191 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல JBL இருந்து வரக்கூடிய கார் பேஸ்ட் டியூப் பத்தி பார்க்க போறோம். பீக் பவர் 1300 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும், பேஸ் ரிஃப்ளெக்ஸ் சப்வூஃபர் டியூப் தராங்க, மவுண்டிங் ஸ்ட்ராப் சப்வூஃபர் இன் கார்ல ஈஸியா அசம்பிள் பண்றதுக்காக கொடுக்குறாங்க, இம்பிடன்ஸ் 4 ஓம்ஸ் வரைக்கும் வரும். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 6970 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க, 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, பேஸ்ட் ஆன் 63 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பயனியர்ல இருந்து வரக்கூடிய கார் பேஸ்ட் டியூப் பத்தி பார்க்க போறோம். குவாலிட்டி பேஸ் சவுண்ட் இதுல வரும் கண்டிப்பா, சவுண்ட் கெயின் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்ஸ் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஹை பவர் கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர்ஸ் இதுல இருக்கு, கார் ஸ்டீரியோஸ் யூசிங் RCA கேபிள் மூலமா ஈஸியா கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பிரீமியமா வரதுனால 9377 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க, 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, பேஸ்ட் ஆன் 116 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart அண்ட் Amazonல தாராளமா பர்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் விஜய் பாபா, see you, have a nice day.